அன்பான சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்து. நினைவூட்டல் எல்லோருக்குமான எல்லா நேரத்துக்குமான நினைவூட்டல். அல்லாஹ்வுடைய பெரும் கருணை நம்மீது உண்டாவதாக. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்திற்கு உரித்த மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று சமூக வலைதளங்களில் நாம் செய்யக்கூடாதவைகள் என்ற சில விஷயங்களை பரிமாறாசிக்கிறேன். யாராவது உடல்நிலை சரியில்லை என கூறினால் உடனே அவர்களை பயமுறுத்தாதீர்கள். ஒருவர் வாசம் தெரியவில்லை, பசி இல்லை என கூறினால் கொரோனாவாக இருக்கலாம் என பயமுறுத்தாதீர்கள். அவருக்கு மூக்கடைப்பாக கூட இருக்கலாம், செரிமான பிரச்சனையாக கூட இருக்கலாம், அனைத்துமே கொரோனா அல்ல. எனக்கு உடல்நிலை சரியில்லை என யாரேனும் பதிவிட்டால் இன்ஷா அல்லாஹ் இறைவன் விரைவில் குணமளிப்பான் என கூறுங்கள். நாம் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம் என்பதனை அவர்களுக்கு எத்தி வையுங்கள். முதல் முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்தபோது அப்போது நடந்ததை தன்னுடைய மனைவியிடம் கொஞ்சம் பதற்றத்துடன் கூறினார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக அழகான ஆறுதல் வார்த்தையை கூறினார்கள். கவலைப்படாதீர்கள் நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். எவ்வளவு அழகான வார்த்தை, எவ்வளவு மென்மையான வார்த்தை! ஏதேனும் ஒரு கஷ்டத்தில் இருப்பவிடம் கவலைப்படாதீர்கள் என கூறினால் அவருக்கு பாதி கவலை சென்றுவிடும். ஒருவரின் கஷ்டத்தை நீக்குகிறோமோ இல்லையோ அழகிய வார்த்தைகளைத்தான் கூற வேண்டுமே தவிர, உங்களுக்கு அந்த நோய் இந்த நோய் என கூறி இன்னும் பீதியில் ஆழ்த்தக்கூடாது. கவலைப்படாதீர்கள் என அவருக்கு ஆறுதல் தேறுதல் கூறி அதன் பிறகு அவருக்கு மருத்துவ ஆலோசனைகளை கூறலாம். மருத்துவ ஆலோசனை என்றவுடன் ஆளாளுக்கு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் என ஆரம்பித்து விடுகிறார்கள். நாம் மருத்துவர் அல்ல. நாம் ஒவ்வொரு முறையும் மருத்துவ ஆலோசனை கூறும்போது ஒருவரின் உயிருடன் விளையாடிக் கொண்டிருக்கிறோம் என்பதனை நினைவில் வைத்துக் கொள்வோம். அனைவர்களின் உடல்நிலையும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. யார் யாருக்கு எப்படிப்பட்ட வைத்தியம் கொடுக்க வேண்டும் என்பதை மருத்துவர்கள் மட்டுமே அறிவார்கள். அது அலோபதியாக இருக்கட்டும், சித்தாவாக இருக்கட்டும், அதை பற்றிய கல்வி இருப்பவரிடம்தான் ஆலோசனை பெற வேண்டுமே தவிர வாட்ஸ்அப்களிலும் முகநூலிகளிலும் அல்ல. அடுத்ததாக, புதிதாக யாரேனுக்கும் ஒரு நோய் வந்தால் நோய் வந்தவரின் கொடூரமான புகைப்படத்தை பதிவிடுவதை தவிருங்கள். இறைவன் நம்மை காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட புகைப்படத்தை பதிவிடுபவருக்கு அந்த நோய் வந்து அப்படி கொடூரமான புகைப்படத்தை வெளியிட சம்மதிப்பாரா? நமக்கு நாம் என்ன விரும்புகிறோமோ அதையே நம் சகோதரிகளுக்கும் நாம் விரும்ப வேண்டும். அதுதான் இஸ்லாம். அதைத்தான் இஸ்லாம் வற்புறுத்துகிறது. விபத்துக்களில் சிக்கி உயிர்ந்தவர்களின் புகைப்படத்தை பதிவேற்றுவதை தவிருங்கள். நாம் ஒரு புகைப்படத்தை பதிவேற்றும் போது அந்த புகைப்படம் அப்படியே இருக்கும். பிற்காலத்தில் அவரின் குழந்தையோ குடும்பத்தினர்களோ அதை பார்க்கும் பொழுது மிகவும் கவலைப்படுவார்கள். அது மட்டுமல்லாமல் அப்படிப்பட்ட புகைப்படங்களை நம் வீட்டில் இருக்கும் பெண்கள், குழந்தைகள் பார்க்கலாம். அதில் கர்ப்பிணி பெண்களும் இருக்கலாம், இதய நோய் உள்ளவர்களும் இருக்கலாம். எனவே எதை பதிந்தாலும் சமூக சிந்தனையுடன் பதிவிடுவோம். நம்மை சுற்றி நம்மை பற்றி மட்டும் சிந்திக்காமல் நம்மை சுற்றி உள்ளவர்களை பற்றியும் சிந்தித்து பதிவிடுவோம். இறைவனை வணங்கி வாழ்வோம். எல்லோரோடும் இணங்கி வாழ்வோம். இல்லாதாருக்கு வழங்கி வாழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.